அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து தவிர யார் நம்மை நேசிக்க முடியும்? அவர் தாமே தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்துருக்கிறார், இரத்தத்தை கொடுத்துருக்கிறார், தன் சரீரம் முழுவதும் அடிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறார், ஆணிகளால் அடிக்க சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டியது, நாம் தான் அடிக்கப்படணும். அந்த சிலுவையில் நாம் அடிக்கப்பட்டு சாகப்பட வேண்டியவர்கள் நாம், மரணத்தை ருசி பார்க்க வேண்டியவர்கள் நாம். அதை அவர் தாமே ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறார். இப்பேற்பட்ட இயேசு தாமே நம்மை நேசித்திருக்கும் போது நாம் அவரை எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக அவர் மேல் அன்பு செலுத்த, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஏன்னா அந்த பூமியிலே அவரை ஏற்றுக்கொள்ளாவிடி அது ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பாவம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே ஒரு பாவம் இல்லையா? அதை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பாவம் வர கழுவி இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரலோகராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவோமாக. ஆம், நாம் நம் குடும்பமும் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா வருகையிலே? அப்படியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக அன்பு செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலமாக ஆமே.